இன்னைக்கு மெனு வந்து தேங்காய்பால் சாம்பார், தக்காளி காய் கூட்டு, வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் கறிமது, அப்புறம் சேமியா பாயசம், எலுமிச்சம்பழ ரசம், பீட்ரூட் வடா. சூப்பர். ஓகே, திருக்கணத்துக்கா பிரசாதத்துக்குல? ஆமாம், இன்னைக்கு வந்து இந்த கல்லப்பருப்பு இருக்கு இல்லையா, கல்லப்பருப்பு பைத்தமருப்பு ரெண்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். பருப்பு திருக்கணும் நார்மலாக பண்ணுற திருக்கணும் அது. இது எல்லா மெயின் பண்டிகை அன்றைக்கெலாம் இந்த திருக்கணும் ஜாஸ்தி பண்ணுறது. இந்த இது வந்து வேக வச்சு பண்ணுறேன். அண்ணன் வந்திருக்கு பைத்தமருப்பும் அந்த கல்லப்பருப்பும். நிறைய கல்லப்பருப்பு கை போட்டுருக்கேன். இது வந்து அப்புறம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா வெள்ளம், அதுக்கேற்ற அளவுக்கு வெள்ளம் ஈக்குவலாக எடுத்துக்கலாம். ரொம்ப வெள்ளம் ஜாஸ்தியான ஈக்குவலாக எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பச்சரிசியும் ரெண்டு ஏலக்காய், சும்மா ரெண்டே ரெண்டு பேருக்கு தேங்காய், அதை அரைச்சி விடணும். அப்போ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இன்னைக்கு இந்த பவித்ரோத்ஸவம் சொல்ல பண்ணுவாங்கல்ல, இப்போ பிரம்மோசனம் ஆயிடுத்து இல்லையா, அடுத்தது பண்ணுவோம், என்ன அதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். பவித்ரோத்ஸவங்கிறது இதே மாதிரி பிரம்மோத்ஸவம் மாதிரியே வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு நாளாவது நடக்கும் அந்த உற்சவம். அஞ்சு ஏழு இல்லை ஒம்பது நாள் நடக்கும். இது வந்து பவித்ரோத்ஸவம் அப்படிங்கிறது வந்து இந்த பழமையான கோவிலில் பெருமாள் கோவில்லாம் இருக்கு இல்லையா, சீரகத்துலேயும் நடக்கும். பழைய பழைய கோவிலெல்லாம் வந்து இது வந்து பண்ணுற வழக்கம் இருக்குது. மெயினாக வந்து இந்த ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, தையில் எல்லாம் பண்ணுவான். வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். கண்டிப்பாக குறைஞ்சது அஞ்சு நாள் இருக்கும். அது என்னென்னா பவித்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு புனிதம் ஒரு மாதிரி சீக்ரெட் இல்லை. ஸோ சப்போஸ் இந்த வந்து இந்த பழமையான கோவிலெல்லாம் ஆகம ரூல்ஸில் பிரகாரம் பண்ணியிருப்பான் கோவிலில். அதே மாதிரி என்னென்ன ஹோமம் பண்ணணுங்கிறது வந்து எல்லாமே வந்து ஒரு ப்ரிஸ்கிரைப்டு இது இருக்கும். சப்போஸ் அதில் ஏதாவது தெரியாமல் யாராவது ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த இதில் விதியில் முன்ன பண்ண நடக்கிறது சான்ஸ் இல்லையா, எல்லாம் மனுஷா தானே. ஏதாவது தப்பு நடந்துருது அப்படின்னா அதை வந்து மன்னிச்சுக்கோன்னு பெருமாள்கிட்ட கேட்டு மன்னிச்சுக்கோ, தப்பு தெரியாமல் நடந்துருது அப்படின்னு கேட்டு அதை வந்து இந்த பவித்திரம் வந்து பவித்திர மாதிரி ஒரு மாலை இருக்கும். அந்த பவித்திரத்தை போட்டு உற்சவம் நடக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் பிரம்மோத்சவம் மாதிரியே கடைசியில் வந்து தீர்த்த வரிக்கும். ஆமாம், திருமலையிலேயே நடக்கும், ஸ்ரீரங்கத்துலேயும் நடக்கும். பெரிய பெரிய பெருமாள் கோவில் பழமையான பெருமாள் கோவில், அன்னைக்கெல்லாம் தர்சனம் கிடையாது ஆக்சுவலாக. ஆமாம், அது பவித்திர உற்சவம் அப்படின்னு சொல்லுவாள். அஞ்சு நாள் மினிமம் பண்ணுவோம் அப்படியே. ஆமாம், அது முடிச்சதுக்கப்புறம் பெருமாளுக்கு தீர்த்து வாரி இது மாதிரி பெருமாள் வந்து குளிச்சு குளிச்சுட்டு பண்ணுவார். அப்புறம் எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அங்கே என்ன அந்த கோவிலில் எந்த புஷ்கரணி இருக்கோ அங்கே அந்த கோவிலில் தீர்த்தம் பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம். பவித்ர உற்சவம் அப்படின்னா பவித்ர உற்சவம். ஓகே, அந்த அரைச்சுண்ட இல்லையா விழுது, கொஞ்சம் அரிசி தேங்காய் இலக்கணம் அதை போட்டுருவேன். நிறைய பேர் வந்து இந்த வெள்ளம் வந்து அப்படியே போட்டால் தெரியாது தெரியாதான்னு கேட்குறேன். அடுப்பை சின்னதாக வச்சுன்ட்டு அதான் நிறைய பேர் அதுக்கு பதில் சொல்கிற அவளுக்கு. அதனால் அது வந்து ரொம்ப ரெண்டுமே சூடு, எதுவுமே போடும்போது ரெண்டும் சூடாக இருக்கக்கூடாது. இப்போ இது வந்து நான் அப்படியே போடுறேன் நான். சப்போஸ் தட்டி வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, கரைச்சி வச்சுருந்தோம்னா கூட அதுவும் சூடாக இருக்கக்கூடாது, இதுவும் சூடாக இருக்கக்கூடாது. சூடுனா ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஆமாம், கொஞ்சம் மிதமான சூடாக இருந்தால் பரவாயில்ல. இது சேமியா வச்சுருந்தேன் சார், சேமியா வைக்கணும். அதை மாற்றி சொல்லிட்டோம். என்னன்னா சேமியா வந்து உப்புமா பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன் கத்தல பசங்களுக்கு. இது பருப்பு திருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஓகே, நைவேத்தியத்துக்கு இதுதான் இல்லையா? ஆ, நைவேத்தியத்துக்கு தான். அது அவளுக்கு துளியோண்டு கொஞ்சம் கத்தல் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, தக்காளி காய் இருக்கு இல்லையா, அதையும் பருப்பையும் போட்டுன்ட்டேன். கொஞ்சோண்டு தோரம் வந்து பைத்தம்பருப்பு ஒரு துளியோண்டு ஒரு காய் ஒரு சும்மா ஒத்துணுண்டு வந்து கடலப்பருப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி போட்டு ஆல்மோஸ்ட் வெந்துடுத்து. இதுக்கு வந்து இங்கே அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா ரெண்டே ரெண்டு தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், இது அரைச்சி விட்டு சும்மா கடுத்து அரைச்சி விட்டுருவோம். பச்சை மிளகாய் சாரி, நார்மல் மிளகாய், ஜீரகம், தேங்காய் இன்னும் கொஞ்சம் கரைஞ்சிடுது இல்லையா. ஆமாம், இந்த இடத்துல பருப்பு வெள்ளம் கரைஞ்சிடுது, வெள்ளம் கொஞ்சம் கரையணும். எத்தனை வாட்டி பண்ணாலும் இந்த பிரசாதம் வந்து எப்போ பார்த்தாலும் பெருமாளுக்கு மோஸ்ட்லி இந்த பிரசாதம் தான் இருக்கும். பருப்பு திருப்பி அடிச்சு முடியாது, ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கும்ண்ணா. நம்ம பெருமாளுக்கும் பிடிக்கும், பெருமாளுக்கும் பிடிக்கும், அதனால தான் நமக்கும் பிடிக்கும். நமக்கு பிடிச்சனால பெருமாளுக்கும் பிடிக்கிறது. பச்சை கருப்பணம் அந்த பச்சை கருப்பணம், குங்குமப்பூ, முந்திரி பருப்பு, திராட்சை, முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், மூடி வச்சிடறேன். அரைச்சி விழுத போட்டுறேன். இங்கே வந்து கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, கடுகு உளுத்தம்பருப்பு, பெருங்காயம்,
இல்லை தனியாக ஒரு வாட்டி போட்டு காமிச்சிருக்கேன் அந்த தக்காளி கூட்டம் மட்டும். ஆமாம்ல கொஞ்சம் இப்படி இருக்குது தாளிச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொதி வந்தானே இறக்கிடுறேன். சமையலுக்கு வந்து இந்த மாதிரி ஈயம் பூசின பித்தளை அப்புறம் வெண்கலம் இந்த குக்கிங்க்கெலாம் வந்து வெச இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் சில்வர் இதெல்லாம் எதுக்கு இப்போ வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு இதில் ஒரு வீடியோவில் நம்ம குக்வேர் கலெக்ஷன்ஸ்னு ஒன்று சொல்லியிருக்கோம். நிறைய பேர் கேட்குறாள் என்னென்ன இப்போ பாருங்களேன் இப்போ இந்த லாக்டவுனில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த கொரோனாவில் இப்போ டெய்லி நித்திய சமையலுக்கு அதை எடுத்துன்றதெல்லாம் யூஸ்வலாக நான் நினச்சி ரொம்ப டைம் நினச்சி போன டைம் ஆகும் அதெல்லாம் வேண்டாம் நம்ம வந்து பண்டிகை டைம் நேரத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லை பருப்பு இதெல்லாம் குக்கர் வச்சுட்டுருந்தோம். ஆனால் இந்த பெனிஃபிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து டெய்லியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ சாத்திலானு இருக்கோன்னா. ஆனால் நார்மல் பண்ணுற சமையலோட இது சீக்கிரம் ஆகுது ஏன்னா என்னென்ன வந்து பருப்பு அதை வச்சுட்டு நம்ம காய் கட் பண்ணிக்கிறதுக்கு அது பண்ணிக்கிறதுக்கு வேலை இது பண்ணுறதுக்கு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா நம்ம குக்கர்னால் வச்சுட்டு வெளியில் எங்கேயா போயிடலாம் அந்த கிச்சனோட கொஞ்சம் ரிலேஸாக கிண்டுறோம் இல்லையா அந்த மாதிரி. ஆனால் இப்போ பழகிடுது எனக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி என்ன அவ்வளோ இந்த பெனிஃபிட்டை பற்றியும் நிறைய பேர் வந்து ஈயம் எத்தனை நாள் பூசணும் அப்படிலாம் கேட்குறோம் இல்லையா ஈயெல்லாம் வந்து பூஜை ஆகும் போக சான்ஸே இல்லை நம்ம அடிக்கடி தீயை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தீஞ்சு கேட்டு தேக்கும் போது வேணால் ஈயம் போக சான்ஸ் இருக்குது இல்லைனா ஈயம் போகிற சான்ஸே கிடையாது. அதுமாதிரி இந்த வெங்கலப்பண்ணலாம் அந்த வெங்கலப்பண்ண உருளியெல்லாம் எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிட்டு ஒன்றும் ஆகிறது இல்லை. அதுமாதிரி கல்ச்சட்டி இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா டைமும் சேவ் ஆகுது இது இது ஹெல்த் பெனிஃபிட் இதெல்லாம் வந்து திருப்பி ஒரு வீடியோ ஒன்று போடலாம் நம்ம. ஆமாம் இதில் நிறைய பேர் கேட்குறாங்க என்னென்ன உடம்புல வந்து அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா அதில் அந்த சில்வரில் எல்லாம் ஜாஸ்தி அது கேட்குற எல்லாரும் கரெக்டாக ஏன் சில்வர் யூஸ் பண்ணுறீங்கன்னு இல்லையா அதுவும் சொல்லணும் நம்ம சில்வர் தனியாக ஒரு வீடியோ பண்ணிடலாமா பண்ணிடலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து நம்மளுக்கு தெரியாமல் பாக்டீரியா வந்து ஏதாவது ரெண்டு மூணு இருந்தால் கூட இந்த சில்வர் பாத்திரத்தில் வைக்கும்போது ஏன்னா நம்ம நம்ம தான் சாதம் போடும்போது கூட நம்ம போடுவோம் அப்புறம் வந்து ஏதோ குழந்தையில எடுத்துக்கிறோம் நம்மளே எடுத்துக்கிறோம் அப்படின்னா கூட எல்லாருக்கும் இந்த சில்வர் ரசம் அவ்வளோ ஒரு இது இருக்குது நம்ம வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்க வேண்டாம். அதுமாதிரி காய்கறி பற்றி கேட்டால் இப்போ என்னென்னா இன்னும் கொரோனா நிறைய நமக்கு அட்வான்டேஜ் நிறைய வந்து நிறைய நல்லதும் நடந்துட்டுருக்கு. இப்போ காயெல்லாம் மொத்தம் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் வைக்கிற பழக்கம் போயிடுத்துப்போம் வரும்போது நான் இப்போ காலேஜில் வரும்போது இப்போ வெளில போயிட்டு வரேன் இல்லையா கிளாக் வேலுவேஷனுக்கு போயிட்டு வரும்போது அன்னைக்கு ஒரு 1:30 வாங்கிட்டு 5-6 எடுக்க மாட்டேன் 3 hours எடுக்க மாட்டேன் அந்த பேகை. அப்புறமா எடுத்துட்டு மஞ்சள் தண்ணியில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஒரு வீடியோவில் லாக்டவுன் பற்றி பேசும்போது சொல்லியிருக்கோம் அந்த காய்கறிலாம் எப்படி க்ளீன் பண்ணி வைக்கணும்னு உப்பு மஞ்சப்படி போட்டு க்ளீன் பண்ணிட்டு வச்சிடலாம். ஸோ அந்தமாரி இந்த இந்த இதில் வந்து சமைக்கிறதுல வந்து அவ்வளோ பெனிஃபிட் டேஸ்ட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து டைமும் நல்லா சேவ் ஆகுது. அதனால இப்போ இனிமேல் டெய்லி இதாக எடுத்து யூஸ் பண்ணிடலாம் அந்த குக்கர்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டேன். சூப்பர் கடுகு போட்டுருந்தேன் நார்மல் வெண்டைக்காய் தான் சும்மா கடுகு போட்டு இதையும் போட்டுட்டு நார்மல் வெண்டைக்காய் நார்மல் ஃப்ரை தான் ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ணல ஓகே சும்மா கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு போட்டு இந்த வெண்டைக்காயும் போட்டுருவேன் கொஞ்சோண்டு மோர் விட்டுப்பேன் விட்டுனா நான் ஒட்டாமல் வரும் இல்லைனா அந்த குழ குழகான்னு வாங்கும் இல்லையா அது ஆகாம இருக்கு. அப்புறமா மிளகு பொடியும் உப்பு போட்டேன் அவ்வளோதான் ஓகே இதை போடுறேன்ப்பா. அதேமாதிரி இந்த சைடு வந்து கொஞ்சோண்டு கடுகு ஜீரகம் போட்டுன்ட்டு உருளைக்கிழங்கு ஒன்றையும் எடுத்துட்டுருக்கேன் உருளைக்கிழங்கு கோஸ் எண்ணெய் கேரட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டிஷாக இருக்கிற காய் ரொம்ப காரமாக இருக்கிற காய் இருக்கக்கூடாது அந்தமாதிரி காய் எல்லாமே இந்த தேங்காய் பால் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காய் இந்த கடுகு ஜீரகம் போட்டு இதையும் போட்டு வதக்கிக்கிறேன். ஓகே இப்போ தயிர் போடக்கூடாது இன்னொரு 2 minutes கழித்து கொஞ்சம் வதக்கிட்டு ஒரே 1 spoon தயிர் விடுறேன். தயிர் உப்பும் போட்டுருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து இந்த கடுகு அந்த கடுகு ஜீரகம் போட்டிருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு பொடியை நறுக்கினதை போட்டு அடுப்பு இதை சிம்மில் வைக்கிறேன் அது பாட்டு வதங்கின்னு இருக்க கொஞ்சம் அடுத்து இப்போ என்னென்னா மிளகு பொடி போட்டிருந்தாலும் கருப்பாக இருக்கக்கூடாது கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டேன் அப்புறம் கடுகு ஜீரகம் தாளிச்சுட்டு உருளைக்கிழங்கு ஒன்று போட்டு இது பண்ணிட்டு வேக வைக்க வச்சுட்டேன் இது வெந்துடுச்சு இப்போ வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள் இங்கே வந்து என்னென்னா தேங்காய் வந்து ஒரு ஒரு 1/4 எடுத்துட்டுருக்கேன் ஒரு தேங்காயில் கொஞ்சோண்டு திருக்கணம் இருக்கும் கொஞ்சோண்டு கூட்டுக்கு எடுத்துன்ட்டு மிச்ச தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பால் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு முதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டும் கலந்து வச்சுருக்கேன். ஓகே இதுங்க வந்து பைத்தம்பருப்பும் மஞ்சள் பொடி போட்டு மிளகா அப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு அதுதான் ஸோ ஒரு 7 மிளகாய் போட்டிருக்கேன் 7 மிளகாயும் சேர்த்து வேக வச்சு மஞ்சள் பொடி போட்டு மேலே உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து இதாகிடுச்சு இல்லையா இது வெந்ததுக்கப்புறம் இந்த இந்த பைத்தம் இதை இதை கொட்டிடலாம் ஃபஸ்ட்டு தேங்காய்பால் தேங்காய்பால் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு என்ன திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம்.
அது ஒரு லேசாக கொதி வர டயத்தில் இந்த இந்த பைத்தம்பருப்பையும் இந்த பச்சை மிளகாயும் போட்டுடணும். அதுக்கப்புறம் நன்னா கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிஞ்சிடணும். அப்படியா? ஆமாம். இந்த குழம்பு வந்து எல்லா டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் ரைஸ் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஆறினதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் பொழியறதும் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக அதனால எனக்கும் புரிஞ்சதில்ல. ஸோ இது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு கான்செப்ட் வந்து சூடு இருக்கக்கூடாது. நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, தெரியாதா தெரியாதான்னு. ஸோ தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எதை சேர்க்குறீங்களோ அது வந்து கொஞ்சம் சூடு கம்மியாக சூடு கம்மியாக இருக்கணும், அதான் சேர்க்குறது இல்லையா. ஸோ புளிப்புக்கு வந்து எலுமிச்சம்பழம், காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் பத்து மிளகாய். ஓகே. பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படி நினைக்கிறோம் வந்து மிளகுப்பொடி போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாய் கார மிளகாய்லாம் வேண்டாம் அப்படின்னா அந்த பைத்தம்பருப்போட மிளகு சேர்த்து வேக வச்சுட்டு போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் பால் குழம்பு. ஓகே. இந்த ஸ்ரீரங்கம் பெருமாள் வந்து தயிர் சாதம் சாப்பிடுவார்ல, அதை பற்றி சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து பிரம்மோற்சவ டைமில் ரெண்டாவது நாள் திருமலையில் வந்து சின்ன செஷனாக சின்ன செஷன் வாகனம் நடக்கும். அந்த டைமில் இங்கே வந்து ஸ்ரீரங்க பெருமாள் வந்து செம்ம அமக்கலமாக அலங்காரம் பண்ணி செம்மையாக அலங்காரம் பண்ணியிருப்பார். ஓகே. ஏற்கனவே பெருமாள் வந்து அலங்கார பிரியன், இதில் வந்து செம்மையாக அலங்காரம் பண்ணி அப்படி தாமரப்பு மாதிரி முகம் அப்படி வசிக்கிற புன்னகை அதோட அந்த சிரிப்போட தலையில் அப்படியே நெத்தியில் வந்து விழற கேசம் காதில் வந்து அழகா தோடு பெருமாள் பேர் அழகாக இருக்கும். அதனால தான் அந்த அந்த ஸ்ரீரங்க பெருமாள் வந்து அழகிய மணவாளன் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகிய மணவாளன். அந்த அழகிய மணவாளன் வந்து பிரம்மோற்சவ ரெண்டாவது நாள் வந்து ஸ்ரீரங்கம் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு வில்லேஜ், அது வந்து ஜீயபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜீயபுரத்துக்கு போவார். என்ன சொல்லிட்டு இருந்தேன், அழகிய மணவாளன் ஜீயபுரத்துக்கு போய் அங்கே போய் கத்தியன்னம் சாப்பிடுவார். ஓகே. இது ரெண்டாம் நாள் நடக்கும். இதுக்கு பின்னால் ஒரு குட்டி கதை இருக்குது. அந்த ஊரில் ஜீயபுரம் ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வயசான பாட்டியும் அந்த பாட்டியோட பேரனை மட்டும் இருந்தா, ரெண்டு பேரும் அங்கே வாழ்ந்துட்டுருந்தான். அப்போ ஒரு நாள் என்ன இருந்தது, அந்த பையன் வந்து காவிரி ஆற்றுல குளிக்கிறதுக்காக பாட்டிகிட்ட சொல்லிவிட்டு நம்ம குளிச்சுட்டு வரேன் பாட்டின்னு சொல்லிட்டு போவான். போனால் வரவே மாட்டான், ரொம்ப லேட் ஆகிடும். பாட்டி வந்து ஸ்ரீரங்க பெருமாளுடைய தீவிர பக்தை. பாட்டிக்கு ரொம்ப வயசாக இருக்கும், எங்கே போய் தேடுறது, பக்கத்தில் எல்லாம் கேட்பா, யாருக்கும் தெரியாது. அந்த புள்ள போனவன் வரவே மாட்டான். ரொம்ப ரொம்ப பாட்டி ரொம்ப டென்ஷன் ஆகி பெருமாள்கிட்ட வந்து வேண்டிப்பான், அவனுக்கு ஒன்றும் ஆகப்படாது, அவனை பத்திரமா சேர்த்துரு அப்படின்னு வேண்டிண்டு கண்ணீர் விட்டுருப்பா அந்த வயசான பாட்டி. கூட யாருமே இல்லை. அப்போது கொஞ்ச நேரத்தில் அழகாக வருவான் அந்த பையன். அந்த பையன் வந்த உடனே அவனுக்கு பண்ணுறதுக்காக ஆசை ஆசையாக தத்தியன்னம் அழகாக தயிர் சாதம், கெட்டியாக தயிர் விட்டு சாதம், நம்ம நேற்று பண்ணியிருந்தோமே கீரை மசியல் அந்த மாதிரி கீரை மசியல், அப்புறம் மாவிடு. பாட்டி வந்து ஆசை ஆசையாக பண்ணியிருப்பான். அந்த புள்ள வந்து ஒன்றும் ஆகாமல் பத்திரமா ஆற்றுக்கு வந்துடணும் அப்படின்னு வேண்டிண்டு பண்ணியிருப்பான். அந்த பையன் வருவான், மத்தியானத்துக்கு மேலே வருவான், லேட் ஆகிடுத்து பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பசிக்குது சாதம் போடுன்னு சொல்லிட்டு உட்காந்து நல்லா சாப்பிட்றான், நல்லா வயிறாறு சாப்பிட்றான், சூப்பராக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு எந்திரிக்கும் போது வாசல்லேருந்து அந்த பையன் வருவான், பாட்டி வந்துட்டேன் பாட்டி லேட் ஆகிடுத்து பாட்டி அப்படின்னு. பாட்டி திரும்பி பாப்பா இந்த சாப்பிட்ட புள்ள இருக்க மாட்டான், ஃபுல்லாக தட்டை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு அந்த பையன் இருக்க மாட்டான். அப்போ பாட்டிக்கும் பேரனுக்கும் புரிஞ்சிடும் வந்தது பெருமாள் அப்படின்னு. பாட்டிக்கு அப்படியே கண்ணில் தார தரையா தண்ணி கண்ணீர் கொட்டும். யாருமே இல்லைன்னு நினச்சேன், ரங்கா வந்துட்டியடா அப்படின்னு அந்த குழந்தை பேரும் ரங்கன் தான் அந்த பேரன் பேரும் அப்படின்னு கதறுவா அந்த பாட்டி. அதை ஞாபகப்படுத்துறதுக்கு இன்றைக்கும் எவ்ரி இயர் அந்த பிரம்மோற்சவம் ரெண்டாவது நாளில் பெருமாள் வந்து அங்கேருந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்து ஜீயபுரம் போய் அப்புறம் அங்கே பக்கத்தில் சின்ன சின்ன கிராமம்லாம் இருக்கும், எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடித்து
அங்கே வந்து ஒரு மண்டபம் இருக்கும், அங்கே இந்த இதெல்லாம் இருக்குல்ல, மதுரையில் அந்த அழகர் கோயிலுக்கு அழகருக்கு இது கொடுப்பாங்க, என்ன பேர் அது பேர் அழகர் தோசையா? அழகர் தோசை இல்லை, என்னமோ சொல்லுவாங்க, மதுரையெல்லாம் நடக்கும் தெரியுமா, அழகர் கோயில் அழகர் ஆற்றுல இறங்கும்போது மண்டபப்படி எல்லாரும் போய் சாப்பிடுவோமே, அது மாதிரி அங்கே மண்டபப்படி நடக்கும். அந்த மண்டபப்படி நடத்துறது யார் தெரியுமா? இந்த இவா முடி வெட்டுறவா, ஆமாம், நாவிதர்கள் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாவிதர்கள்லாம் சேர்ந்து பெருமாள் அலங்காரம், பெருமாள் வந்து அலங்கார பிரியன் இல்லையா, நாவிதர்கள்லாம் சேர்ந்து மண்டபப்பட்டு நடத்துவா. மண்டபப்பட்டு நடந்து நல்லா பெருமாள் சாப்பிட்டு பிரசாதம் வந்து தை சாதம் கீரை மாவுடு இதெல்லாம் இருக்கும். பெருமாளுக்கு அங்கே வந்து எல்லாம் நைவேத்தியம் பண்ணி பெருமாளை அனுப்பும்போது அந்த நாவிதர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் வந்து கண்ணாடி காமிப்பா பெருமாளுக்கு, கண்ணாடி மூஞ்சிய கண்ணாடி காமிச்சுவேன். அவங்க பெருமாள் வந்து என்ஷூர் பண்ணிப்பார் ஸ்டைலாக தான் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து வருவாரோம் வந்து அந்த அழகிய மணவாளன் அப்படிங்கிறது வந்து இதுக்கு பின்னால் இந்த தத்தியன்னமும் இந்த இந்த ஸ்டைலும் சேர்ந்தது தான் அந்த அழகிய மணவாளன். அதை சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆவார் ஸ்ரீரங்கத்துக்கு. பீட்ரூட் இதை வடாத்த வருத்தேன், அந்த குழம்பு தேங்காய் குழம்பு வந்து என்னென்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து வெந்த உடனே தேங்காய் பாலை விட்டேன், தேங்காய் பாலை விட்டு கொஞ்சம் கொதி வந்தோடனே பயத்தம்பருப்பும் பச்சை மிளகாயும் வேக வச்சுன்றதை போட்டுட்டு உப்பையும் போட்டேன், பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் குழம்பு எடுத்து. எலுமிச்சை ரசம் சிம்பிளான ரசம் பண்ணேன், எலுமிச்சை நாலஞ்சு விதமாக பண்ணலாம், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டேன். என்னென்னா வெறும் பருப்பு ஜலம் விட்டு வெறும் மிளகு ஜீரகம் தான் போட்டிருக்கேன், இது நல்லா கொதி வருது இல்லையா, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன் மிளகு ஜலம் ஜலமாக அதையும் விட்டுட்டு அது பொங்கி வர டயத்தில் கடுகு ஒரே ஒரு மிளகாய் பெருங்காயம் வச்சுருக்கேன் இதை போட்டுருவேன். அப்புறம் கொஞ்சம் ஆறினோடனே எலுமிச்சை மரம் எடுத்துக்க புரியணும். ஓகே, இது எலுமிச்சை மரம் ரசம், ஆமாம் சிம்பிளான ரசம், சிம்பிள் வெர்ஷன் அது. ஆறி இருக்குது பரவாயில்ல, நல்ல பெரிய இது வந்து ஆற்றுல இருந்த இந்த எலுமிச்சை மரம் நல்லா ஜூஸ் நிறைய இருக்குது பாருங்க. ஆமாம், டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ வருது பாருங்க. இதே கடையில் வாங்கினோம்னா அதில் ஒன்றுமே ஒன்றுமே இருக்கிறதுல சார் எவ்வளோ இருக்கு பாருங்க, இப்போ புளியறதுக்கு ஈஸியாக இருக்கு, ஈஸியாக இருக்குது, அரை மணி பாருங்க போட்டு வச்சா அது தேங்காய் பால் இருந்தால் ரெடி போடுவாங்க. ரசத்துக்குமா? ரொம்ப வேண்டாம், முக்கால் போட்டோம். ஆயிரத்தில் ஆயிரத்து ஓகே. ஸோ எனக்கு பருப்பு இருக்கணும் பிரசாதத்துக்கு, தேங்காய் பால் சாம்பார், தேங்காய் பால் சாம்பார், ஆமாம் ஓகே, தக்காளி காய் கூட்டு, தக்காளி காய் கூட்டு, எலுமிச்சை ரசம், வெண்டைக்காய் பொறுத்தல், பீட்ரூட் வடா, அட்டகாசம், ஓகே, பீட்ரூட் வடா, இந்த ஜவரிசி வடா இதெல்லாம் வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம்ல, எல்லாமே இருக்குது, எல்லா விட வடாம் போடும்போதே காமிச்சிருக்கேன், எல்லா காய்கறி வடாம் காய்கறிகள் வடாம்னு போட்டிருக்கோம்ல. ஆமாம், மிக்க நன்றி ஜெயஸ்ரீ. ஓகே, தேங்க்யூ.